நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அப்பாடி இப்படி சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுங்களா? நியர்லி ஒரு 20 days ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த 20 days நீங்கள் வந்து வீடியோஸ் போடல, ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டு இருந்தீங்க, ஏன் டக்குன்னு ஒரு பிரேக் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ஒரே வீடியோவில் ஒரே பதிலாக சொல்லிடலான்னு சொல்லி யோசித்தேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் வந்துட்டு என்னோட இன்ஸ்டா பேஜில் கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பி, எனக்கு இப்போது கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்குது. அடடா, நான் வீடியோ போடலைன்னா கூட ஒரு யூடியூபராக எல்லோரும் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பியாக இருக்குது. என்ன மாதிரி பிகினிங் யூடியூபர்ஸ்க்கு நீங்கள் கேட்கக்கூடிய இந்த குட்டி குட்டி க்வெஸ்டின்ஸே எங்களை வந்து பூஸ்டப் பண்ணும். கண்டிப்பாக சின்ன யூடியூபர்ஸ் எல்லோரும் புரிஞ்சுக்காங்கன்னு நினைக்கிறேன் இதை இந்த வீடியோ பார்க்குறப்போ. அந்த மாதிரி கேட்டப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம ரொம்ப நாள் பிரேக் எடுத்துட்டோம். ஏன் நான் பிரேக் எடுத்தா என்ன விஷயங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, பயந்துருப்பீங்க. சீரியஸாக அப்படியெல்லாம் இல்லை, காட்ஸ் கிரேஸ் நான் வந்து அதில் வந்து இதாகலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோவுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லியிருப்போம், அதாவது அக்ஷய திதி வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம், நாங்கள் வந்து கோவேக்சின் வந்து எடுத்தாச்சு, அதாவது இன்ஜெக்ஷன் வந்து எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு வந்த டேஸில் இருந்துட்டு ஃபீவர் இல்லை, நார்மலாக தாங்க இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து போட தொடங்கினேன். கடைசியாக நம்மளோட வீடியோ வந்து ஸ்மெல் சேலஞ்ச் வீடியோவாக இருந்துச்சு. அந்த வீடியோ எடுத்துட்டு அந்த அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக வந்து ஃபீவர் வந்து இருந்துச்சு, லைட் ஃபீவர் தான் இருந்துச்சு, ஹெவியாலாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1 or 2 days அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஹெவியாக ஆரம்பிச்சிச்சு ஃபீவர், வந்து நல்லாவே டெம்பரேச்சர் இருந்துச்சு 99, அந்த இதுலேயே தான் ஸ்டேபிளாக இருந்துச்சு. நான் வந்து பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டேன், ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டேன், எல்லாமே என்னோடய ஃபேமிலி டாக்டரோட சஜஷன் படி தான் நான் எடுத்துக்கிட்டேன். 2 days ஆகிட்டும் எனக்கு வந்து ஃபீவர் வந்து குறையவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்குள்ளே கொஞ்சம் பயம் வந்துச்சு. ஸோ நான் வந்து என்ன நானே ஐசோலேட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். என்னோடய கிட்ஸ் எல்லாம் கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். நான் மட்டும் வந்துட்டு அவங்க சமைச்சு கொடுக்கறது சாப்பிட்டு அப்படி ஒரு ரூம்லேயே இருந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் என்ன யோசிச்சோன்னா, மேபி கோவிட் பாசிட்டிவாக இருக்கலாம், எதுக்கும் ஒரு IRPTC டெஸ்ட் எடுத்துக்கலாம், எடுத்து பார்த்துட்டோம்னா தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்துச்சு. சரி ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு மைண்ட் செட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போய் எடுத்தேன். எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட்டும் நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த டேயெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லைங்க. பாசிட்டிவ்னு வந்து நம்மளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுவாங்களோ, என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் ரொம்ப நிறைய யோசனைகள் போகும். அந்த சுச்சுவேஷனில் இருந்து நம்ம யோசிக்கிறப்ப தான் இவ்வளோ யோசனை நமக்கு வருமா அப்படின்னு தெரியும். அது வரைக்கும் இந்த விஷயங்கள் வந்து ஒரு நியூஸாக கேட்குற வரைக்கும் நமக்கு வந்து பயம் ஃபியர் இருக்காது. அது வந்து நமக்கு வர்றப்போ தான் அந்த ஃபியர் வந்து க்ரியேட் ஆக தொடங்கும். வெளியே போகல, சானிடைஸ் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து ஒரு டவுட் இருந்துச்சு, டாக்டர் சொன்னாங்க இது இவங்களுக்கு வரும் வராதுன்னெல்லாம் சொல்லவே முடியாது. எந்த டைம் நம்ம இம்யூனிட்டி பூஸ்டிங் வந்து கம்மியாகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஃபியர் ஆகிக்க வேண்டாம், நான் உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க சைட்லேருந்தே எனக்கு சப்போர்ட் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. எல்லாமே ஓகே ஃபைன் சொல்லி டெஸ்ட்டு கொடுத்தோம். கடைசியில் பார்த்தா அது நெகட்டிவ்னு வந்துருச்சு, அப்பாடா அப்படின்னு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்று ரியலைஸ் பண்ணேன். இந்த 2 days வந்து நான் குவாரண்டைனில் இருந்தேன் இல்லைங்களா, அந்த டைமில் நான் ஃபீல் பண்ண விஷயங்கள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 year 2 years டச் பண்ண போகிறேன். இந்த 2 years நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எனக்கு ரெகுலராக இது கரெக்டாக இருக்கும், நான் வந்து வீடியோஸ் எடுக்கணும், போஸ்ட் பண்ணணும், அந்த ஹரிபரியிலே இருப்போம். கிட்ஸ் கூடயோ இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் கூடயோ ரொம்ப லாங் டைம் எல்லாம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, பேசிக்குவோம், வச்சுக்குவோம். நார்மலாக நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணுவோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம். பட் அதையும் தாண்டி நம்ம முன்னாடி ஒரு வீடியோலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நார்மலாக இருந்தோமோ அந்த விஷயங்களெல்லாம் லேக் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் வந்து என்ன ஃபீல் பண்ணேன்னா, நான் ஒரு 10 days ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த இதை இப்போ நம்ம வந்து வீடியோ போடுறது வந்து டென்ஷன்லாம் கிடையாது, இருந்தாலுமே ஒரு மாதிரியான ப்ரெஷரில் இருப்பாங்க எல்லா யூடியூபர்ஸுக்குமே, இந்த ப்ரெஷர் இருக்கும். அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த டயத்துக்குள்ளே நான் வந்து எடிட் பண்ணி நான் வந்து வீடியோ போடணும், இதுக்கடையில் என்னோடய ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்ஸும் நான் பார்த்துக்கணும். ஸோ என்ன ஆகும்னா, அது வந்து நம்ம அப்படியே ஒரு சர்க்கிளில் போய்கிட்டே இருப்போம், நான் ஸ்டாப்பாக ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும், நம்ம வந்து ஃபேமிலி கூட இருப்போம், இருந்தாலுமே அந்த பழைய ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு இதோட என்னால் வந்து ஃபுல் ஈடுபாடாக அவங்க கூட இருக்க முடியலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த ஒரு டெஸ்ட்டுனால, அதாவது கோவிட் டெஸ்ட்னால என் மனசுக்குள்ளே வந்த ஃபீலிங்ஸ் எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல.
ஸோ நான் வந்து டோட்டலாக ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 10 days பயங்கர ஜாலியாக ஃபேமிலி கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதே மாதிரி தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கேமராவில் காட்டுறது வந்து பாதி தான். ரியலாக எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரிலேஷன்ஷிப்க்கு. அப்போ இப்போ ஹஸ்பண்ட்னா ஒரு ஹஸ்பண்டாக மட்டுமே ட்ரீட் பண்ணணும், அவருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தா அந்த மாதிரியே இருக்கவே மாட்டாங்க. அவங்க பயங்கர ஜாலியாக, பயங்கர ஃப்ரெண்ட்லியாக, பயங்கரமாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த 10 days எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு, அப்புறம் வந்து நாங்கள் பழைய கதையெல்லாம் பேசி, அப்போ என்னெல்லாம் விளையாண்டோமோ அதெல்லாம் விளையாண்டு, அந்த டைமில் நான் எந்த வீடியோஸும் எடுக்கல, கேமராவே நான் டச் பண்ணவே இல்லைங்க. இந்த 20 days மார்னிங் டு நைட் நாங்கள் இதை தான் பண்ணிகிட்டே இருந்தோம். பயங்கர கேம்ஸு நிறையா விளாண்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 week வந்து நான் என் அம்மா வீட்டில் போயிருந்தோம். ஸோ இப்படி வந்து என்னோடய இந்த 10 days 20 days வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. அப்புறம் இப்போ ஏன் திடீர்னு வந்து வீடியோ போடலான்னு பார்த்தேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா எல்லாமே உங்களால தான். இது எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, அக்கா வீடியோ போடுங்க, அக்கா வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சரி, ஓகே, ஃபைன், இதுவும் என்னோடது தான். நான் வந்து என்னோடய ஃபேமிலி எந்த அளவுக்கு நான் வந்து என்னோடய க்ளோஸ் ஃபேமிலி எனக்கு அவங்கள எப்படி நான் வந்து என்கேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அதே மாதிரி தான் உங்கள் கூடயும் எப்போவுமே நான் என்கேஜாக இருக்கணுங்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்து யூடியூபையும் கரெக்டாக கொண்டு போகணும், என்னோடய ஃபேமிலி கூடயும் நல்லா ஹாப்பியாக பழைய மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி பண்ணி ஷெட்யூல் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த டைம்லேருந்து இந்த டைம்குள்ளே தான் நான் வந்து எடிட் பண்ணணும், இந்த டைம் மட்டும்தான் நான் வந்து யூடியூப்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒரு டைம் லைன் சார்ட்டே வந்து க்ரியேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இனி வந்து கண்டினியூஸாக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் இருக்கும். சாரி இவ்வளோ நாள் வந்து வீடியோஸ் போடாமல் விட்டதுக்கு. அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் சொல்கிறீங்க, எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சேனலில் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக இருக்கும். அப்புறம் ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சா, என்னை இன்ஸ்டாகிராமில் நிறையா பேர் கேட்குற, அதாவது இப்போ பிகினர் யூடியூபராக இருக்கவங்க நிறைய பேர் கேட்குற ஒரே ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, அக்கா உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதா, அக்கா லைக்ஸ் டிஸ்லைக்ஸ்னால நமக்கு ஏதாவது சேனலில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அப்புறம் என்னக்கிட்ட இருந்தீங்க ஃபேமிலி எப்படிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர்ஸ் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்க, நான் ரொம்ப பேசி போர் அடிக்க விரும்பல. இன்னி நாளையிலேருந்து நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைமில் வரும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி 2 videos போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் கேட்டிருக்கீங்க, அப்புறம் ஹேர் க்ரோத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாமே நான் நோட் பண்ணியிருக்கேன். இனி எல்லா வீடியோஸுமே ரெகுலராக வரும். இதே மாதிரியான சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.